நவராத்திரி வழிபாட்டு முறைகளும் எப்படி சிறப்பாக கொண்டாடுகிறோம் என்பதை பற்றி தான் நாம பார்க்க போறோம். புராண காலத்தில் மகிஷாசுரன் என்ற அரக்கன் பூலோகம் மட்டுமல்லாது தேவலோகத்தையும் கைப்பற்றி பல அராஜகங்களை செய்து வந்தான். அவனது அக்கிரமங்களை பொறுக்க முடியாத தேவர்கள் சக்தியாக அன்னை பார்வதியிடம் முறையிட்டனர். இதையடுத்து துர்க்கை அம்மன் வடிவெடுத்த பார்வதி தேவி மகிஷாசுரன் 9 நாட்கள் போரிட்டு அவனை துர்க்கம் வதம் புரிந்ததை நவராத்திரி விழாவாக அனைவரும் கொண்டாடுகின்றனர். என்னுடைய 2 அண்ணன் வீடுகளில் நவராத்திரி பூஜையை சிறப்பாக அழகாக அருமையாக கொண்டாடுவார்கள். இந்த வருடம் நவம்பர் 7ஆம் தேதி புரட்டாசி மாதம் 21ஆம் தேதி வியாழக்கிழமைகளில் ஆரம்பித்து கொழுப்படிகள் எடுத்து வைத்து தொடர்ந்து 9 நாட்கள் சிறப்பாக அற்புதமாக கொண்டாடுவார்கள். அமாவாசைக்கு முன் வீட்டை சுத்தம் செய்து வாசல் நிலக்கதவில் மாவிலை தோரணம் கட்டி கோலம் போட்டு கிழக்கு பார்த்து அம்மனை வைத்து வழிபாடு செய்வார்கள். வீட்டை கோவிலாக பாவித்து ஆரம்பிக்க வேண்டும். முதலில் சிறு மண் தொட்டிகளில் நவதானியம் போட்டு அவைகள் முளைத்து முளைப்பாரியாக உருவாகி நன்கு செழித்து வளர்ந்து வழிபாடு செய்வோம். தீர்த்தம் தாங்கிய கலசமும் தயார் செய்து இறை வழிபாட்டை ஆரம்பிக்க வேண்டும். 1983ஆம் ஆண்டு என்னுடைய அம்மா அப்பா மீனாட்சி அம்மன் கோவிலில் தங்கத்தேர் இழுக்கும்போது அதற்கு பரிசாக மீனாட்சி அம்மன் சிலையை பரிசாக கொடுத்தார்கள். மீனாட்சி அம்மன் சிலைக்கு 9 நாளும் 9 அபிஷேகம் செய்து தினமும் ஒவ்வொரு பிரசாதம் செய்து வழிபடுவோம். கற்கண்டு பாயாசம், புளியோதரை சாதம், சர்க்கரை பொங்கல், கதம்ப சாதம், தயிர் சாதம், தேங்காய் சாதம், எலும்பிச்சை சாதம், பாசிப்பருப்பு, பால், வெல்லம், ஏலக்காய் கலந்த பாயாசம், அக்கார வடிசல். இவ்வாறு அம்மனுக்கு நெய்வேத்தியம் செய்து பிரசாதத்தை வழங்கினால் அன்னையின் அருளை பெறலாம். அனைவரும் ஒன்று கூடி பஜனை பாடல்களை பாடுவோம். தாம்பூலம் பைகள் தயார் செய்து அனைவருக்கும் வழங்குவோம். அன்னியின் அம்மா வீட்டில் கொடுத்த கொலு சிலைகளை 7 படிகளில் இறைவனின் சிலைகளை வைத்து வழிபடுவோம். கடந்த 20 வருடமாக 2வது தலைமுறைகளாக பூஜை செய்து வருகிறோம். முதல் படியில் செட்டியார் பொம்மைகள், பழங்கள், காய்கறிகளுடன் இருப்பார். விலங்குகள் 5 அறிவு ஜீவராசிகள் இருக்கும், கும்பம் இருக்கும். 2ஆம் படிகளில் அஷ்டலக்ஷ்மி, நரசிம்மர், பிள்ளையார், நடுவில் மகிஷாசுரமர்த்தினி, கண்ணன் வீட்டிலிருந்து வருவது போல் மும்மூர்த்திகள், சாய்பாபா. 3வது படிகளில் அறுபடை வீடு, கண்ணன், பிள்ளையாரை வைத்து வியாசகர் இராமாயணம் எழுதுகிறார். நடுவில் கஜலட்சுமி, முப்பெரும் தேவியராகிய சக்தி, லக்ஷ்மி, சரஸ்வதி ஆகியோர் காட்சி தருகிறார். 4வது படிகளில் குபேரர் 16 செல்வத்துடன் துவாரபாலகரோடும், 2 காமதேனு, நடுவில் மகிஷாசுரமர்த்தினி, சிவன், நந்தி, மீனாட்சி, 4 அடியார்களும் காட்சி தருகிறார்கள். 5வது படிகளில் தட்சிணாமூர்த்தி 4 முனிவர்களுக்கு வேதம் சொல்லிக் கொடுப்பது போன்ற காட்சி. அண்ணாமலையார், நடுவில் சமயபுரம் மாரியம்மன். 6வது படிகளில் திருப்பதி, அலமேலுமங்கை, அவர்களுக்கு முன்னாடி கண்ணப்ப நாயனார் காலை தூக்கி நிற்பது போன்ற காட்சி சிவன் காட்சி தருகிறார். அன்னபூரணி அம்மனும் சிவனும், மீனாட்சி, பிள்ளையார், கிருஷ்ணர், சூரிய பகவான் காட்சி தருகிறார். 7வது படிகளில் முருகன், வள்ளி, முன்னாடி மார்க்கண்டேயர் சிவனையை கட்டி பிடித்தாற்போல் இருப்பது, பக்கத்தில் யமதர்மர், சாரதா அம்பாள் 2 பாவை விளக்குடன் காட்சி தருகிறார். 2வது அன்னியின் வீட்டில் முப்பெரும் தேவியரான சக்தி, மகாலட்சுமி, சரஸ்வதி ஆகிய 3 தேவியரும் காட்சி தருகிறார்கள். இந்த வருட புது வரவாக கிரகலட்சுமியை ஆவாகனம் செய்து வீட்டில் அழைத்து பூஜைகள் செய்து வழிபடுகிறார்கள். புதிதாக ராமர் பட்டாபிஷேகம், பெருமாள், பனிமலை லிங்கம் இவற்றை காட்சி தருகிறார்கள். முதல் படியில் கும்பம் வைத்து, நடுவில் கும்பம் வைத்து 2 புறமும் கிருஷ்ணர் ராதையை வைத்திருக்கிறார்கள். 2வது படிகளில் சக்தி, மகாலட்சுமி, சரஸ்வதி தேவியை வைத்து மகாலட்சுமியை காட்சி தருகிறார்கள்.
அஷ்டலட்சுமிகளிலும் வைத்திருக்கிறார்கள். அவர்களும் காட்சி தருகிறார்கள் நமக்கு. மூன்றாவது படிகளில் மீனாட்சி அம்மன் 16 செல்வங்களுடன் குபேரர் சிலை, கல்யாண அமைப்பு போன்ற ஒரு சிலைகள், அதற்கு பக்கத்தில் மதுராவில் இருக்கும் கிருஷ்ண லீலைகளோட அமைப்பு காட்சி தருகிறது. நான்காவது படிகளில் பக்கத்தில் தட்சிணாமூர்த்தி, அதற்கு பக்கத்தில் விநாயகர் கேரம்போர்டு விளையாடுற மாதிரி, பிள்ளையார் அனுமானை அரவணைத்தபடியும், ஹைக்ரீவரும் முன்னாடி வந்து காமதேனும், வேந்தரர் விவேகானந்தர் புத்தர் சிலைகள் இருக்கிறது. இலாயத்தில் இருக்கும் பனிலிங்க அமைப்பு இருக்கிறது. பக்கத்தில் சிவன் நந்தி தேவியார் இருக்கிறார். ஐந்தாவது படிகளில் காமாட்சி அம்மன் கருமாரி அம்மன் சக்தி விஷ்ணு சிவன் பார்வதி உடன் பிள்ளையார் இருக்கிறார். ஆறாவது படிகளில் ஸ்ரீ ராமர் பட்டாபிஷேகமும் திருப்பதி வெங்கடாஜலபதியும், அவருடைய வைர கிரீடம் பொருந்தியது போல உள்ள திருப்பதி வெங்கடாஜலபதியும், பாண்டுரங்கனும் ரகுமாயி அம்மாளும் காட்சி தருகிறார்கள். ஸ்ரீ ரங்கநாதர் திருச்சி ஸ்ரீ ரங்கநாதரும் அங்கே காட்சி தருகிறார். ஏழாவது படிகளில் சிவன் மீனாட்சி பன் பிள்ளையார் கிருஷ்ணர் அனுமர் முருகன் இருக்கிறார். அதற்கு பக்கத்தில் சாய்பாபா இருக்கிறார். அனைவரும் நமக்கு காட்சி தருகிறார்கள். முன்னாடி யானை ஊர்வலம் போய்க் கொண்டிருக்கிறது. அந்த மீனாட்சி தேரின் மேல் நிற்கும் ஐயர் வந்து வர்ணனை கூவி கொண்டு சொல்லி கொண்டு வருகிறார். ஹரஹர சங்கர ஜெய் ஜெய் சங் ஹரஹர சங்கர ஜெய் ஜெய் சங் ஹரஹர சங்கர ஜெய் ஜெய் சங்கர என்று கோஷமிட்டு கூட்டமாக அனைவரும் அம்மனை வழிபட்டு கொண்டிருக்கிறார்கள். விஜயதசமியோடு இறைவன் வழிபாடுகள் முடிவடைகின்றன. அம்மாவை சாந்தி செய்து கடைசியாக சிவ வழிபாடு பூஜை செய்து கொள்வார்கள். நவசக்திகளுக்கும் பெயர்கள் உண்டு. தீப்தை சூட்சமை ருஜை பத்ரை விளத்யை விமலை அமோகை வித்யுதை சர்வதோக்கை. 9 நாளும் 9 சக்திகளும் தவம் இருந்து 9வது நாளை மகிஷாசுரனை கொன்று வதம் செய்த நாளை தான் நவராத்திரி என்று அழைக்கிறோம். மகிஷாசுரன் என்ற அசுரனை அவனை சக்தி கொன்றதால் அந்த 9 நாளையும் நாமும் அந்த 9 நாளும் கடைபிடிக்கிறோம். நவராத்திரி விழாவாக கொண்டாடுகிறோம். அதே போன்று நமக்குள் இருக்கும் தீய குணங்களை அழித்து நல்ல குணங்களை உருவாக்கி கொள்வோம். நவராத்திரி என்று நவசக்திகளும் நம் வீட்டிற்கு வருவார்கள் என்பது ஐதீகம். வணக்கம்.